ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் காப்பர்ட்டி பற்றின எல்லா சந்தேகங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோவோட டாபிக் என்னென்னு இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. காப்பர் ஐவிடியை தான் நம்ம ஷார்ட்டாக காப்பர் டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து டி ஷேப்பில் பார்க்குறதுக்கு இருக்கும். பேபி பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு நம்மளோட டெலிவரிக்கு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்மளோட பேபி பர்த்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை தான் நம்ம காப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம சர்விக்ஸ்குள்ளே நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணுவாங்க. இந்த காப்பர்ட்டியோட எண்டில் வந்து நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி அதோட எண்டில் வந்து நூல் மாதிரி ரெண்டு லீஃப் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். நம்மளோட கர்ப்பப்பை டாப் சைடில் வந்து இந்த காப்பர்ட்டியை நமக்கு இன்செர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நமக்கு டெலிவரி முடித்தோடனே டாக்டர்ஸ் தான் நமக்கு இதை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இதை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம காப்பர்ட்டினா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த காப்பர்ட்டியில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அந்த டவுட்ஸுக்கான கிளியரன்ஸை வந்து ஓடணுன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நிறையா பேருக்கு இந்த வந்து லீஃப் மாதிரி இருக்கிற அந்த நூல் வந்து வெளியே தெரியும். இது வந்து சில டாக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அது வந்து வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக அடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுருவாங்க. இதில் நூல் தெரிகிற மாதிரி கட் பண்ணாலும் சரி, நூல் தெரியாத மாதிரி இருந்தாலும் சரி, இதை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து இல்லை. இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கான ஃபோர்செப்ஸ் வந்து டூல்ஸ் வந்து டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நூல் தெரிஞ்சாலும் அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி உங்களுக்கு நூல் தெரியல அப்படின்னாலும் இதனால் வந்து நீங்கள் இது வெளியே எடுக்க முடியாதா அப்படிங்கிற வந்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வச்சு இதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுவாங்க. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணணுன்னே இந்த நூல் வந்து தெரிகிற மாதிரி, அதாவது அதோடய பொசிஷன் வந்து நமக்கு போட்ட மாதிரி எப்பவுமே இருக்கா அப்படிங்கிறத நம்மளை மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த நூலை வந்து வெளியே விட்டு கட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இருந்தால் நம்ம வந்து நம்மளே ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து அதோடய பொசிஷனில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வீட்லேயே நம்மளோட சர்விக்ஸ் பொசிஷன் சர்விக்ஸில் வந்து நம்மளோட மிடில் ஃபிங்கரை விட்டு நல்லா கிளியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு, சர்விக்ஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தா அந்த நூல் வந்து நமக்கு தெரியும். அதோடய பொசிஷன் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துச்சு, அந்த நூல் வந்து நமக்கு தெரியுதா அப்படின்னா கண்டிப்பாக அதோடய பொசிஷன் வந்து நமக்கு போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிலர் வந்து இந்த நூல் விட்டு கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன டவுட் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை வந்து நான் செல்ஃபாக ரிமூவ் பண்ணிக்கலாமா, எனக்கு வந்து நூல் தெரிகிற மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நான் வீட்லேயே செல்ஃபாக ரிமூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த த்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இதை நம்மளே கட் பண்ணும்போது அது உள்ளேயே உடையிறதுக்கோ இல்லை அதோடய பீஸ் வந்து உள்ளேயே ஸ்டக் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளோட செல்ஃபாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர்ட்டி போட்டால் நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட எக்ஸசைஸ் அண்ட் ரன் பண்ணுறது, வாக்கிங் இதெல்லாம் வந்து நான் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணலாமா அப்படியே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ணி இதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ் இல்லைனா அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பர்ட்டி போட்டதுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸ் இல்லை, இது வந்து காப்பர்ட்டினால தானா, அது போட்டனால தான் எனக்கு பீரியட்ஸ் வரமாட்டேங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை.
ஒரு ஒரு பெண்களுக்கும் அவங்களோட இரத்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களோட உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், அதாவது டெலிவரிக்கு அப்புறமா, ஒரு சிலருக்கு 2 மந்த்ஸ்லேயே பீரியட் வரலாம், ஒரு சிலருக்கு 1 இயர் வரைக்கும் கூட ஆகலாம். இது வந்து நம்ம காப்பர்ட்டி போட்டனால தான் நமக்கு வரல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிளட் இல்லாதனால கூட நமக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகலாம். நம்ம ஃபீட் பண்ணுறனால நம்மளோட பிளட் லெவல் கம்மியாக இருக்கும், அதனால கூட நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பர்ட்டினால தான் பீரியட்ஸ் தள்ளி போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்குமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பெயின் வந்து இருக்கும், அது வந்து நார்மலான பெயினாக தான் நமக்கு இருக்கும். இது வந்து சிலருக்கு வந்து இந்த காப்பர்ட்டி போடுறது வந்து செட் ஆகும், சிலருக்கு வந்து செட் ஆகாது. இந்த வலி வந்து உங்களுக்கு போடும்போதும் இருக்கும், ரிமூவ் பண்ணும்போதும் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் காப்பர்ட்டி போட்ட ஃபீலே எனக்கு வந்து இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி காப்பர்ட்டி போட்ட ஃபீலே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு காப்பர்ட்டி வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. எல்லாருக்குமே காப்பர்ட்டி வந்து செட் ஆகுமா, எல்லாருமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து காப்பர் வந்து செட் ஆகலைன்னா அவங்களுக்கு இந்த இச்சிங் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே இது இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து இது சேராமல் கூட போகலாம், ஒரு சிலருக்கு வந்து இது போட்ட மாதிரியான ஃபீலிங்கும் இருக்காது, இதனால எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற காப்பர்ட்டி வந்து குவாலிட்டியாக இருக்குமா? கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இது நம்மளோட சர்விக்ஸில், அதாவது நம்மளோட உடம்புக்குள்ளே வைக்கிறனால இதோட குவாலிட்டி வந்து நம்ம எங்கே போய் போட்டாலும் நல்ல குவாலிட்டியான காப்பர்ட்டி தான் நமக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறையா பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர்ட்டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேபி தள்ளி போகுமா, இல்லை பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆயிருமா அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஃபார்ம் ஆகிறது காப்பர்ட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலை வந்து முடிஞ்சிடும். காப்பர்ட்டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேபி சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிறதும் தள்ளி போகிறதும் உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்தது. நெக்ஸ்ட் நிறையா பேருக்கு வர டவுட்டு, வெயிட் லாஸ் ஆகுமா காப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த காப்பர் வந்து சேரலை அப்படின்னா வெயிட் லாஸ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக காப்பர்ட்டி தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸை பொறுத்தது. நிறையா பேர் வந்து இது இல்லாமே வந்து குழந்தைய வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பீரியடாக நிறைய பேர் வந்து இப்போ டெலிவரி முடித்த உடனேயே பீரியட் ஆகாமலே கன்சீவ் ஆகிறவங்க கூட இருக்காங்க. இதனால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இதில் வந்து எனக்கு வந்து ஆயிரமும் பயமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் காப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காப்பர்ட்டி போட்டதுக்கப்புறமா ஏதாவது அன்கம்ஃபர்டபுளோ இல்லை வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை போய் உடனே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் உங்களுக்கு காப்பர்ட்டி பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், நான் ஏதாவது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக பார்க்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் தாய்ப்பாலை எவ்வளோ ஈஸியாக நிறுத்தலாம், அதை நிறுத்துறதுக்கு எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.